ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அகத்தில் இன்பநாட்டம் கூடாது, புறத்தில் இன்பநாட்டம் வேண்டும் என்கிறீர்கள், ஆனால் இன்பம் என்பதே அகம் சார்ந்தது எனில் இதை எப்படி கையாள்வது? இப்ப நீங்க வந்து புறத்தில் சரி சார், இப்ப இன்னைக்கு ரெலவெண்டான ஒரு க்வெஸ்சன் மட்டும் எடுக்கிறேன், மற்ற இதுகள் வந்து நாளைக்கு எடுத்துக்கிடுறேன். மனதிற்கு கவலை இருக்கிறது, அந்த கவலையை மனதின் மூலம் உணர்ந்து கவலையை எப்படி நீக்குவது? நீங்க வந்து நீங்க கவலையை நீங்க பார்க்கிற நேரத்தில் இங்க கவலை உங்களோட போயிருது. நீங்க நினைஞ்சிருக்கா அது ஏதோ இருக்கிற மாதிரி நினைச்சு பிஹேவ் பண்றதுதான் பிரச்சனையே, அதை நீக்கிறதுக்கு உள்ள முயற்சியே கவலை என்ன உறுதிப்படுத்திடுது. அதனால நீங்க வந்து அதை நீக்கிறதுக்கான முயற்சி எதுவுமே வேண்டியிருக்கும். உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான். கண்ணாடிக்குள்ள வந்து ஒரு இமேஜ் தெரிஞ்சதுன்னா நீங்க கண்ணாடியில் உள்ள இமேஜ் எல்லாம் நீக்கிறதுக்கு பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை, அது வந்துட்டு மறையக்கூடிய ஒண்ணு. நீங்க அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம். உங்க கவனம் வந்து புறத்துலதான் இருக்கணும் ஒழிய அகத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. புறத்துல நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அகத்துல ஏதாவது செய்யறதுக்கு மாதிரி தோணும், கவலை இருந்தா நல்லாதான் இல்லை, மகிழ்ச்சி இருந்தா நல்லாதான் இருக்கு, மகிழ்ச்சி வச்சுக்கணும், கவலை அப்புறப்படுத்தணும்ங்கிற மாதிரி ஒரு தூண்டுதல் நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அது வந்து தவறுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னை சுற்றி உள்ள சமூகம் பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கும் பொழுது நான் எப்படி சும்மா இருப்பது? சக மனித உரிமைக்காக போராட வேண்டும் தானே? காலத்தின் உதவியால் எனக்குள் ஏற்பட்ட அதிகப்படியான மாற்றத்தை வீட்டில் உள்ளே இருக்கும் எனது மனைவிக்கு எப்படி புரிய வைப்பது? வற்புறுத்துதல் போன்று ஆகாதா? இல்லை, எனது மனைவி என் நிலைமைக்கு வருவதை காத்திருப்பதா? இப்ப இது வந்து நம்ம புறத்துக்கு நம்ம முடிஞ்ச அளவுல நம்ம செயல்படத்தான் செய்யணும். ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு நிதானத்தோட செயல்படணும். எந்த நேரத்துல சொல்லணும், எந்த நேரத்துல சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம சிலதெல்லாம் இருக்கு. அதனால அது வந்து நீங்க எப்படி சொன்னா கேட்பாங்களோ அந்த மாதிரி சொல்லணும். அதனால சிலது வந்து எல்லாமே மாற்றம் உங்க மாற்றம் அவங்களுக்கு ஏற்படுறது நல்லதுதான். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணி செயல்படணும். எனக்கு உண்மை எது என்று தெரிந்த ஒரு விஷயத்தை உண்மை எது என்று அறியாத அறிய முடியாத ஒருவருக்கு எப்படி தெரியப்படுத்துவது? என்னுடைய தன்னை முக்தியா, தன்னெழுச்சி இல்லாமல் இது எப்படி சாத்தியம்? அப்போது எப்படி சும்மா இருப்பது? இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க அடுத்தவங்களுக்கு தெரியவீங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படும். ஏன்னா அது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாரும் உடனே புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க புரியறதுல கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். மனதின் உள்ளே வேலை இல்லை, வெளியேதான் வேலை. இதை உள்ளே பார்ப்பதா வெளியே பார்ப்பதா என்று சொல்வது அறிவா? நடுவில் ஏதோ உள்ளது போல் தோன்றுகிறது. இப்ப இது எல்லாமே அறிவு தான், அறிவு தான் முடிவெடுக்குது. இந்த முடிவெடுக்கிறதுக்கு பேர் தான் அறிவு. அது இன்டெலெக்ட்னு சொல்றோம். எமோஷன்ங்கிறது அந்த மனசுன்னு சொல்றோம். அது நம்மள அறியாம வர்றதெல்லாம் மனசு. நாமளா செயல்படுறதுங்கிறது அறிவு. இப்ப நீங்களா சிந்திச்சு செயல்படுறதுங்கிறது அறிவு. இப்ப அந்த அறிவுக்கு தான் என்னன்னு தெரிஞ்சோம்னா அகத்தை பொறுத்தளவு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிடணும், புறத்தை பொறுத்தளவு நம்ம செய்யறதுக்கு வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அக உணர்ச்சிகளை பொறுத்தவரை தோல்விதான் இலக்கு, புரியவில்லை. இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து ரோட்டுக்கு போனோம், ஜன்னல் வழியே பார்த்தா ரோடு தெரியும், ஜன்னல் வழியே குதிச்சுக்க முடியாது. அப்ப நீங்க ஜன்னல் வழியும் போக முடியாதுன்னு தெரிஞ்சாதுன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க கை விட்டுறீங்க, அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி என்னன்னு தெரிஞ்சோம்னா அகத்தை பொறுத்தவரை நம்ம ஒன்றும் பண்ணி சாதிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க முயற்சி நின்று போயிடும். அப்ப நம்ம வந்து அதை நம்ம வந்து தோல்விதான் இலக்குன்னு சொல்லி சொன்னா அதை நீங்க சுதந்திரமா விட்டுறீங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காக பழையபடி முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க தோல்வியை ஏற்றுக்கணும். இல்ல பழையபடி நான் முயற்சி பண்ணுவேன்னு முயற்சி பண்ணக்கூடாது. அந்த தோல்வின்னா நோக்கம் என்னச்சுன்னா முயற்சி நுட்பட்டணுங்கிறது நோக்கம். ஹியர் இஸ் எ டிவைஸ் டு ஹியர் த சவுண்ட். மைண்ட் இஸ் எ டிவைஸ் விச் ஃபாலோஸ் த எமோஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் கிரியேட்டட் ஆர் ஃபார்ம்டு. தென் ஹவு டு ஸ்டாப் த மைண்ட் ஆர் ஹவு டு ஸ்டாப் த ஃபாலோயிங் த எமோஷன்ஸ். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க
நம்மளுக்கு எத்தனையோ புலன்கள் இருக்கு. எந்த புலனையாவது நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணாலும் சரிங்க, நீங்க காது வந்து ஒரு சவுண்ட கேட்குது, அது விடுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அதுவே விட்டுறது. ஒரு சவுண்ட் முடிஞ்சோன்னா அது அதுல இருந்து போயிருது. நம்ம மனசுல நினைஞ்சோமா அந்த மெமரி பேட்டர்ன் இருக்கிறனால சிலதுல நீங்களா வந்து ரீகலெக்ட் பண்ணி சிலதுலாம் கொண்டு வர பாக்குறீங்க. இந்த மனசு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா செயல்படுது, மெமரி பேட்டர்ன் அங்க இருக்குது. இப்ப அங்க நினைஞ்சோம்னா நீங்க வந்து அந்த மெமரி பேட்டர்னை பயன்படுத்தி நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பண்ணிட்டு இதையும் மற்ற புலன் மாதிரி அங்க ஒண்ணுமே ரீட்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வந்த பிறகும் கூட மனசு அதுவா செயல்படும், அது அதுவா செயல்படுற மாதிரி விடுத்தாலே போதும். அதுவா செயல்படுங்கனாலே அதுவே ஒரு ஈக்குவலிபிரியத்துக்கு வந்துடும். What is mind is knowledge about whereabouts of mind are important for the enlightenment. What is mind is knowledge about whereabouts of the mind important for his enlightenment. மைண்ட்ங்கிறது இப்ப நமக்கு வந்து இப்ப நம்மளை பொறுத்த அளவுல ஒரு பிராக்டிக்கலா பார்த்தோம்னா நம்முடைய தாட் தான் நமக்கு மைண்ட். தாட் எமோஷன் இது எல்லாமே சேர்ந்த மைண்டு. அதுல நமக்கு வரக்கூடிய ஒரு அறிவு இதுகள் எல்லாமே சேர்ந்தது மைண்டுன்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த இதுல வந்து நாம ஆப்ரேட் பண்ற போர்ஷன் என்னன்னா இன்டலக்ட் மட்டும் தான் நாம ஆப்ரேட் பண்ற போர்ஷன். அந்த நாம ஆப்ரேட் பண்ற போர்ஷன்ல தான் நாம வந்து வேணும்னா வச்சுக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாங்கக்கூடியது வந்து இன்டலக்ட்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த இன்டலெக்டுக்கு என்னன்னு சொல்லிச்சோம்னா எங்க வேலை செய்யலாம் எங்க வேலை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு முடிவு வந்து இன்டலெக்டுக்கு மட்டும்தான் ரிலவெண்டா இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம கையிலே கிடையாது, அது அதுவாக்கில் வரும், அது வந்து ஸ்பான்டினியஸாகவும் ஆட்டோமேட்டிக்காகவும் வர கிடையாது. அதனால அந்த இன்டலெக்டை பொறுத்த அளவில் நாம வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். இன்டலெக்டை பயன்படுத்தி இன்டலெக்சுவலாக ஒரு முடிவுக்கு வரணும்.